பண்ண மாட்டாங்க நிறைய ஃபிஷிங் என்தூசியாஸ்ட் வந்து சண்டே சாட்டர்டே சண்டே ஆனால் போகிறோம் ஹாபி மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ இங்கே பார்க்கலாம் நிறைய பேர் வந்து ஃபிஷிங் பண்ணிட்டுருக்காங்க, ஃபேமிலியோடு வருவாங்க. கரெக்டாக சாப்பிட்றதுக்கு எல்லாமே வெல் செட் ஃபார் த டே, சாப்பிட்றது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அந்த ஃபிஷ் பிடிக்கிறதுக்கான ஐட்டம்ஸ், அப்புறம் ஃபிஷிங் ராடு, ஃபிஷிங் போடுற ஃபுட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எடுத்துகிட்டு வந்து ஜாலியாக வந்து ஒரு டேவை ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவாங்க. இங்கே பிடிக்கிற மீன்லாம் ஒருத்தருக்கிட்ட கேட்டோம், என்ன பண்ணுவீங்க எடுத்துகிட்டு போயிடுறீங்களான்னு சொல்லிட்டு, அது டிபெண்ட்ஸ் ஆஃப் அந்த பீப்புள் சொன்னாங்க. மோஸ்ட்டாக 90% ஆஃப் த பீப்புள் வந்து தே லீவ் த ஃபிஷ் லைக் அட் த எண்ட் ஆஃப் த டே. பிடிச்சி என்னெல்லாம் பிடிக்கிறாங்களோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்துப்பாங்க. அது கூட அப்புறம் திருப்பியும் கடல்லே விட்டு கிளம்பிடுவாங்க. நிறைய பேருக்கு லைக் டைம் கில்லர் மாதிரி. இங்கே பார்க்கலாம் எவ்வளோ பேர் பிடிச்சிருக்காங்க. சின்ன பசங்கள்லேருந்து லைக் பெரிய வயசான தாத்தா பாட்டி வரைக்குமே பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ யார்கிட்டே ஒருத்தர்கிட்ட போய் பேசுவோம் அவங்க என்ன எப்படி எவ்வளோ வருஷமாக பிடிச்சிட்டு இருக்காங்க, என்ன அவங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் ஃபிஷிங் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்போவாங்க. என்ன ஓ அப்படி லைவாவா? சரி சரி லைவாக போனோம். ஓகே கொஞ்சம் பெருசா வருமா, ஆனா இந்த காலத்துல வந்து இவ்வளவுதான் வருது அப்படி சொல்றாரு. ட்ரை பண்ணு சொன்னேன் கிடைக்குதான்னு பார்ப்போம். நெத்திலி மாதிரி இருக்குது, நெத்திலி தான் நினைக்கிறேன், நெத்திலி தான் காய்ஸ் பாருங்க. ரெண்டு கண்ணா லட்டு தின்ன ஆசையா மாதிரி ரெண்டு லட்டு வந்திருக்கு, ரெண்டு நெத்திலி. இமாமோ தவிர்த்து என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது, கேட்டிருக்கேன்.
என்னன்னு கேட்டால் ஷிராசு சொல்கிறாரு. ஆனால் ஷிராசு நான் இன்னும் குட்டியாக பார்த்துருக்கேன், இதை வந்து அப்படியே சாப்பிட்லாம்னு சொல்கிறாரு. நம்ம இப்போ அப்படியே ட்ரை பண்ண போகிறோம். அப்படியா? தங்களுக்கெல்லாம் வாந்தியே வராத? வாந்தியா? நானெல்லாம் சாக்கரைக்குள்ளேயே ஒரு மாமாங்கம் கூடு கட்டி வாழ்ந்தவத்தைக்காரன். என்னை வாந்தி எடுக்க வைக்க யாரால முடியாத தெரிந்து கொள். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ரெடி? நீந்த செய்ய வேண்டும். உயிரோட இருக்கு. திட்டாதீங்க, உயிரோட இருந்தது செம்ம டேஸ்டா இருக்கு. நிஜமா சொல்றேன், உங்களுக்கு வீடியோ பார்க்க சொல்ல. வெரி குட். சரிதா, ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் இருக்கான் பார்த்தீங்களா? பிடிச்சிட்டேன், இன்னொன்று பிடிச்சிட்டேன். ஈஸியாக இருக்குது கைஸ். நிஜமா போட்டுட்டு 2 நிமிஷம் அப்படியே வச்சு நிறைய மீன் வருது. அப்படியே இதில் கொக்கியில் மட்டும் அப்படியே தூக்கிடுறோம். அவ்வளோ இன்னொரு வாட்டி ட்ரை பண்ண போகிறோம். ரெண்டு மீன் சாப்பிட்டேன், மூணாவது மீன் பா. ஹலோ, நம்மா வா. ஹலோ, இத்தே மையோ அம்மா, இத்தே மையோ. அசாஹி இது அவர் பேர். அசாஹி ஹருத்தோ. ஹருத்தோ தான். தியோதா 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 தான். ஸோ மூணு பேருமே வந்து அவங்க அப்பா கூட வந்து ஃபிஷிங் பண்ணிட்டு இருக்காங்க. இது நல்ல ஜாலியான ஹாபி, நல்ல பாண்டிங்காக அவங்களுக்கு வந்து. தேர் ஹேவிங் அ குட் பாண்ட் வித் தேர் ஃபாதர். லைக் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு. நம்ம ஊரில் லைக் டிஃப்ரெண்ட் ப்ராக்டிஸ் இருக்குது, அதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட் டைப் பாண்டிங். அங்கே வந்து வேறு மாதிரி பழகும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா லைக் டிவி பார்க்குறதோ இல்லை வெளியே கூட்டு போகிறதோ இல்லாமல் இது மாதிரி லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி தர்றது, அது மாதிரி இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 பசங்க இருந்தாங்க, எங்கள் அப்பா பிடிச்சிட்டு இருந்தார். இந்த பசங்களாம் வந்து இங்கேயே போய் விளாட போயிட்டாங்க. ஒரு கண்டுக்கவே இல்லை எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அங்கேயே தூரத்தில் இங்கேயே போய்ட்டு விளாடிட்டு இதை பிடிச்சி சாப்பிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இவனுங்க திருப்பி வந்து பிடிச்சிட்டு இருக்கானுங்க. பாப்போம் எதாவது கிடைக்கலான்னு சொல்லிட்டு. இது எப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட் சொல்கிறேன். இந்த ராட் இருக்கு இல்லையா, அந்த ராடில் வந்து இந்த நூல் மாதிரி இருக்குது. இந்த நூல் கீழே வந்து சின்ன சின்னதாக கொக்கி கொக்கியாக வந்து இருக்குது. ஒரு ஸ்ட்ரிங்லேயே வந்து ஒரு 4-5 கொக்கி இருக்குது. நம்ம சின்ன வயசில் ஒரு ஃபெவிகால் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துருப்போம் இல்லையா, அதே கான்செப்ட் தான். ஒரு 4-5 கொக்கி இருக்குது. அந்த கொக்கி கீழே வந்து ஒரு சின்ன வெயிட்டை வச்சு அந்த லைக் ஸ்டாண்டாக நிற்கிறதுக்கு வந்து ஒரு வெயிட் லாஸ்டில் இருக்குது. அதுக்கப்புறம் அது கீழே போட்ட உடனே குட்டி குட்டியாக நம்ம நெத்திலி மீன் மட்டும்தான் இங்கே வந்து வருது. இந்த ஓரத்தில் வந்து மேபி சின்ன சின்ன சாப்பிட்டு வரும் போல் மீன் ஏதாவது அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இவங்க வந்து இது பாரு. சின்ன சின்னதாக எறாவோட இந்த பொடியாக அந்த ஃபுட்டை மாதிரி போடுறாங்க. ஸோ இதை அட்ராக்ட் ஆகி வந்து வருது. இது அப்படியே வரும்போது நம்ம அங்கே வச்சுருந்தோன்னா அப்படியே பிடிச்சிடலாம். பிடிச்சிட்ருக்கோம், பார்ப்போம். 4 பேரும் ஒன்றா பிடிச்சிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா அந்த பசங்க என்னென்ன வெளியிட்டு இருக்காங்க, அவங்க அப்பா கிட்டே வந்து ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்து 10 மணி ஆயிடுச்சு, வீட்டுக்கு வாங்க அப்படின்றாரு. இல்லை 1 மணி ஆகட்டும், போகலாம், ப்ளீஸ் 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 சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கானுங்க. அவர் சிரிச்சிட்ருக்காரு. அந்த ஊர்லேயே பசங்க அப்படி தான் இருக்காங்க. போகலாம். சச்சா ரெடியா? ஆகட்டும். கொஞ்சம் நல்லா இருக்கு, பாட்டு நினைச்சிருக்கேன். பாருங்க எப்படி சாப்பிடாம பாருங்க. அதாரியும்写真撮ってやる。もうちょっと巻いて巻いて。やったぜ。
ஸோ இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா இது அதோட பேர் வந்து ஒரு கிதா மக்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மக்ரோ அப்படின்னா வந்து இந்த ஃபூகு ஃபிஷ் இருக்கும் இல்லையா, அந்த பாய்சனஸ் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க ஜப்பானில், ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அந்த ஃபிஷ் தான் இது. ஏன் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது சாப்பிட்டு நிறைய பேர் போயிருக்காங்களாம். ஸோ அதனால் இதை வந்து நம்ம வந்து சாப்பிடக்கூடாது, ஜஸ்ட் பிடிச்சி பார்த்துட்டு அப்படியே திருப்பி விட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்துட்டீங்களா? இப்போ தான் பிடிச்சது. மீன் மாதிரி இல்லை கைஸ். ஸோ இதோட நம்ம ஃபிஷிங் ஜேர்னி முடிஞ்சது. இப்போயே வந்து 10:30 ஆயிடுச்சு, நம்ம வந்து ஐலாண்டை நோக்கி போவோம். ஸோ ஜஸ்ட் இங்கே வந்தோம், இட்ஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். மூணு மீன் பிடிச்சோம், மூணு மீன் பிடிச்சி நான் மூணு சாப்பிட்டேன். ஈஸியாக தான் இருந்தது. இங்கே வந்து நிறைய மீன், மேபி மீனோட லைக் ஃப்ளோர் நிறைய இருக்கிறதால ஈஸியாக இருந்தாலும் தெரியல. லைக் எவ்ரி லைக் போட்ட ஒரு 30 seconds நான் மாட்டிக்குது, மாட்டிட்டு அந்த நம்ம ஊரில் நெத்லி இருக்கோம்ல அதுதான், அது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அப்படியே அது உயிரோடு இருக்கும் போதே அப்படி எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னாரு. நிறைய சாப்பிட்டோம், இட் இஸ் வெரி குட். ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட். இந்த நாள் வந்து இதுலேயே வந்து இட்ஸ் வெரி சாட்டிஸ்ஃபைட். இன்னும் வந்து நிறைய அட்வென்ச்சர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ. அண்ட் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி பாய் சொல்லிப்போம், எல்லோரையும் வச்சு ஒரு குரூப்பாக ரெண்டு பாய் சொல்லிட்டு நம்ம கிளம்புவோம். ஓகே, have a nice day. Hi. 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 Cheese. Come on. கைஸ் பார்த்தீங்களா, நம்ம இப்போ வந்து